வணக்கம் நண்பர்கள். மிக குறைந்த முன்னேற்றில் வீட்டில் இருந்தபடியே பாத்திரம் கழுவும் டிஷ்வாஷ் சோப் பார் எப்படி தயார் பண்ணுறது அப்படின்னு நேரடியாக பார்ப்போம். இதுக்கு இயந்திரம் எதுவும் தேவையில்லைங்க. நீங்கள் வீட்டில் இருந்தபடியே குடிசை தொழிலாக செஞ்சு வருமானம் பார்க்கலாம். ரொம்ப எளிய செய்முறை தாங்க. இதுக்கு மோல்டு மட்டும் நீங்கள் வாங்கிக்கணும். மோல்டு லோக்கலில் இருக்கக்கூடிய கடைகளில் நீங்கள் ரெடி பண்ணிக்கணுங்க. அந்த மோல்டு இருந்தால் தான் இது வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். நான் வந்து இப்போ சாம்பிளாக எப்படி தயார் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இதே தான் கமர்ஷியலாகவும் தயார் பண்ணுறதுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இயந்திரம் தேவையில்லாமல் குறைந்த மோல்டில் தொழில் செய்கிறதுக்கான வழிமுறைகள்ங்க. முதல்ல காஸ்டிக்ஸோட எடுத்துக்கணுங்க. இதோட ஃபார்முலா வந்து இந்த வீடியோ கடைசியில் இருக்கும். எவ்வளோ அளவுகள் பயன்படுத்தணும்ன்ட்டு இந்த மாதிரி காஸ்டிக் சோடா அதில் தண்ணியை ஊற்றிக்கணுங்க. 25 கிராம் காஸ்டிக் சோடானா 100 ml தண்ணீரை கலந்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. இந்த காஸ்டிக் சோடா கையால் தொடக்கூடாது, இது கொஞ்சம் டேஞ்சரானது, அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக செய்யணுங்க. முகத்தில் மாஸ்க் போட்டுக்கோங்க, கண்ணுக்கு கண்ணாடி போட்டுக்கோங்க. இது வந்து ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் அப்படியே கரைச்சி லையாக மாற்றிக்கணுங்க. சூடு ஆறணும். முக்கியமானது இது எச்சரிக்கையான பொருள். இந்த கெமிக்கல் எல்லாமே உங்கள் ஊரில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இல்லைனா சென்னையில் நைனே பண்ணாங்கன்னு தெரியல கிடைக்குங்க. அதேமாரி மதுரையில், கோயம்புத்தூரில், சேலத்தில் எல்லா ஊர்லேயும் கெமிக்கல் கடையில் கிடைக்குதுங்க. இதுக்கு பயன்படக்கூடியது மிக முக்கியமானது பாம் ஆயில் தாங்க. இந்த துணி துவைக்கும் பாத்திரம் கழுவும் சோப்புக்கு தயார் பண்ணுறதுக்கு மிக முக்கியமானது பாம் ஆயிலுங்க. இது துணியும் துவைக்கலாங்க. இதில் இன்னும் இன்க்ரீடியன்ஸ் போட்டு துணி துவைக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம். இது நம்ம இப்போ தயார் பண்ணது பாத்திரம் கழுவுறது. இது வந்து கலர் பவுடருக்கு எல்லாமே வந்து சென்னையில் பாரிமலையில் நைனே பண்ணாங்கன்னு தெரியல கிடைக்குங்க கெமிக்கல்லாம். அதுமாதிரி சேலத்துலேயும் கிடைக்குங்க. சேலத்தில் பழைய பஸ் ஸ்டாண்டில் கணக்கர் தெருன்னு இருக்கும், அங்கே கிடைக்கும். மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயிலில் பின்னாடி இருக்கக்கூடிய வெங்கலக்கடை தெருவில் கிடைக்குங்க. திருச்சியில் அள்ளிமால் தெருவில் கிடைக்குங்க. ஸோ ஒவ்வொரு ஊர்லேயும் அந்தந்த பகுதிகளில் கிடைக்குதுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்துக்கணுங்க கலர். பெரும்பாலும் டிஷ்வாஷ் சோப் பார்னா பச்சை கலரில் தான் இருக்கும். இப்போ ஆரஞ்சு கலர்லேயும் வருது. உங்களுக்கு எந்த கலர் ஒத்து வருதோ அதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். சாதாரண இந்த சின்ன சின்ன பாக்ஸ் வருது பாருங்கள், அதிலே அப்படியே மோல்டில் ஊற்றி மூடி போட்டு ஒரு லேபிள் போட்டு விற்றுடலாங்க. 5000 ரூபா முதலீடு இருந்தால் போதுமானதுங்க. இப்போ சீட்டு கடைகள்லாம் கண்டெய்னர் தருவாங்க, பார்த்துருக்கலாம் நீங்கள். அந்த கண்டெய்னரை நீங்கள் மொத்தமாக வாங்கிங்க. அதுவும் சென்னையில் கிடைக்குது, நைனே பண்ணாங்கன்னு தெரியல. அங்கே வாங்கிட்டு அதிலே நீங்கள் மோல்டு கூட தேவையில்லைங்க, அதிலே ஊற்றிடலாம். ஸோ இந்த மாதிரி கலந்து வச்சுட்டேன். ஒரு 20 நிமிஷம் கழித்து இதில் மிக்ஸ் பண்ணணுங்க. ஸோ அந்த மாதிரி கண்டெய்னரில் டைரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மோல்டு செலவு தேவையில்லை. அந்த கண்டெய்னர்கள்லாம் சின்ன கண்டெய்னரும் இருக்குது, எல்லாம் ஃபுட் கண்டெய்னர்னு சொல்லுவாங்க, அதுதான். இப்போ இந்த எண்ணெயை, கலர் கலந்த எண்ணெயை அந்த காஸ்டிக் சோடாவில் ஊற்றிக்கிறாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு மிக்சிங் ஹேண்ட் மிக்சர் வாங்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். கெமிக்கல் வந்து ஒன்றோட ஒன்றா நல்லா கலந்துச்சுன்னா தான் பொருள் வந்து தயாரிக்கக்கூடிய பொருள் வந்து நல்லா தரமாக இருக்கும். அதுக்கு ஹேண்ட் பிளெண்டர் விற்குது, ஆன்லைனில் அமேசானில் விற்குது. பெரிய லெவலில் தயார் பண்ண விரும்புகிறவங்க உங்கள் ஊரில் அந்த பெயிண்ட் விற்கிற கடையில் பெயிண்ட் மிக்சிங் மிஷின் இருக்குங்க, அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அடுத்தது நம்ம சோடா ஆஷ், வாஷிங் சோடா போடுறோம். இதுக்கான ஃபார்முலா எவ்வளோ போடணும் என்பது இந்த வீடியோ கடைசியில் இருக்குங்க. வாஷிங் சோடா இது ஒரு க்ளீனிங் ஏஜென்ட்டு. SLS பவுடர்னு வாங்க, நுர வர்றதுக்கு
சோடியம் லாரல் சல்ஃபேட்டுன்னு டிஎஸ்பி ட்ரை சோடியம் பாஸ்பேட். இது உப்பு தண்ணியில் நல்லா நுரைவளம் வர்றதுக்கு பயன்படக்கூடியது. ஸோ டிஷ்வாஷ் சோப்புக்கு அதிகம் நுரை வரக்கூடாது, தண்ணியும் அதிகம் செலவாகக்கூடாது. அதனால் நல்லா பொறுமையாக அதுக்கு என்ன அளவு குறி போட்டிருக்கோமோ அந்த அளவில் போட்டு தான் பண்ணணும். இந்த மாதிரி மிக்சிங் பண்ணணுங்க. மிக்சிங் பார்த்திங்கன்னா நல்லா பண்ண கெமிக்கல் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆனது தான் நல்லாயிருக்கும், எண்ட் ரிசல்ட்டு நல்லாயிருக்கும், அவுட் புட். இது ஆசிட் சிலரி. ஆசிட் சிலரி சாஃப்ட்டுன்னு வைக்கோங்க, அதை வாங்கிக்கிங்க. ஏன்னா இது கையில் நம்ம பயன்படுத்துறதுனால கைக்கு எந்த பாதிப்பும் வராமல் இருக்கிறதுக்கு அந்த கிரேடு வாங்கிட்டிங்கன்னா நல்லது. கடைசியாக வாசனைங்க, லெமன் கிராஸ் சென்ட்டு லைட்டாக தான் போடணும். அது ஏன்னா அதிகமாக இருக்கக்கூடாது, அந்த கழுவுற நேரத்தில் வாசனை வரணும் அவ்வளோதான். ஸோ இயந்திரமே தேவையில்லாமல் எளிய முறையில் செய்கிறதுங்க. நான் சொன்ன மாதிரி அந்த ஃபுட் கண்டெய்னர்ஸ் இருக்குது பாருங்கள், அதில் அந்த கலவையை மிக்ஸ் பண்ணி ஊற்றி வச்சுட்டு குறைஞ்சது ஒரு நாள் 24 மணி நேரம் வச்சிங்கன்னா சோப்பு ஆகிடும். அப்படியே மூடியை போட்டு மேலே ஒரு லேபிளை போட்டு டைரக்ட் மார்க்கெட்டிங் முறையில் ஈஸியாக பண்ணலாங்க. இதுதான் இது. நான் இப்போ பேப்பர் கப்பில் இதை உங்களுக்கு டெமோவாக செஞ்சு காட்டுறேன். பட்டு நீங்கள் அந்த ஈசோன்துரு கண்டெய்னர், இந்த ஸ்வீட்டு கடைகள்லாம் ஸ்வீட் வச்சு தருவாங்க, ஹோட்டலில் சாம்பார் அந்த சாதங்கள்லாம் தராங்க பாருங்கள், அந்த கண்டெய்னர் தாங்க. ஸோ நம்ம அதில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷேப்பாகவும் இருக்கும், அப்படியே பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. நல்ல அருமையான தொழிலை சொல்லிருக்குங்க. ஒரு 5000 முதல்ல இருந்தால் வீட்டில் இருந்து அப்படியே செய்யலாம். மார்க்கெட்டிங் பண்ணணும், மெனக்கடன் அவ்வளோதான் விளக்கணும். ஏன்னா மற்றதெல்லாம் கெமிக்கலுங்க, இது முழுக்க முழுக்க ஆயில் பேஸில் தயார் பண்ணுறோம். இதுதான் இந்த ஃபார்முலா, இந்த விகிதம் கலந்துக்குங்க. ஸோ இது அப்படியே ஊற்றி ஒரு நாள் முழுவதும் இருக்கணுங்க, நல்லா கெட்டியாயிடும். அதுக்கப்புறம் நாம் அப்படியே விற்கணுங்க. இதை நான் சொல்கிறது கண்டெய்னரில் ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த விலையும் இல்லை. இதுக்கு பாருங்கள் இயந்திரமே இல்லை. ஒரு 5000 முதலீட்டில் திறமையின் பேரில் நீங்கள் 1000 பணம் சம்பாதிக்கிற தொழிலை சொல்கிறேன். இப்போ அது ஒரு நாள் முழுவதும் ஆயிடுச்சு, அடுத்த நாள் பிரிக்கிறேன் பாருங்கள் எப்படி வந்துடுச்சு சூப்பர். ஸோ இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த வீட்டில் இருந்தபடியே குறைந்த அமௌண்ட்டில் செய்யக்கூடிய தொழில் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். தொடர்ந்து பாருங்கள். இது போன்ற நிறைய யாரும் சொல்லாத வித்தியாசமான தொழில்களை சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.